ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார் ஃபார் சேல் சிமுலேட்டட் பார்ட் 3 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி எபிசோடில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காரெல்லாம் சேல் பண்ணியிருப்போம். பட் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான கார் பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ண போகிறோம். ஸோ கணக்கிலே இருக்காது, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அதனால் என்னென்ன பண்ணுறேன்னு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி கைஸ், நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருங்க, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. குப்பை ரெண்டு கிடக்குதாம்மா நம்ம ஆஃபீஸில், அதை பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டியில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு குப்பை, குப்பை க்ளீன் பண்ணோம்னா நமக்கு 5 எக்ஸ்பீரியன்ஸ், எஸ் 5 எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சேல் போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை சேல் பண்ணோம். கைஸ், எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கார் நல்ல சூப்பரான காருங்க. இதை நம்ம ரேசிங் கீர் இல்லாமல் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இருங்க, அங்கே ஒருத்தர் வந்திருக்கான். இந்த காரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல் பண்ணிடுவோம். இது எவ்வளோ கிட்ட கேட்குறேன் கைஸ்? இந்த கார் பார்த்தீங்கன்னா டேமேஜ், அதை ரீப்பேர் பண்ணணுமா ஒரு வேலை? கைஸ், ரீப்பேர் பண்ணோம்னா எச்சு வேலைக்கு விற்கலான்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேல்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருவோம். ஸோ வெப்பேஜ் போய்க்குவோம். வெப்பேஜ் போயிட்டு நம்ம எந்த கார் சேல் போட்டிருக்கோம், ஓகே இந்த காரை பார்த்தீங்கன்னா ரிமூவ் சேல் போட்டுடலாம். அவனும் பார்த்தீங்கன்னா போயிட்டான். இருங்க, இந்த கார் பார்த்தீங்கன்னா லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கும் போல இருக்குது, என்னடா போக முடியல. ஸோ டேமேஜ் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எச் ரேட்டு விற்கலாம். வாங்க, போய் நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டக்குன்னு போய் ரீப்பேர் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க, ஆல்ரெடி ஒரு கார் பார்த்தீங்கன்னா ரீப்பேர் கடைசி எபிசோடில் விட்டுருப்போம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரை ரீப்பேர் பண்ணிடுவோம். ஐயோ, பிரேக் பிடிக்க மாட்டேன்ச்சு, நல்ல வேலை. இந்த காரை பார்த்தீங்கன்னா ரீப்பேர் பண்ணோண்டா 1200 கேட்குறான். 1200 பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா ரீப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ரீப்பேர் பண்ணி முடிச்சிட்டான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது என்ன காரு? இது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும் ஆடின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த கார் தான் போன வாட்டி ரொம்ப ஹை ப்ரைஸ் கொடுத்து வாங்கினோம்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரில. சரி வாங்க போகலாம். இருங்க, இது ஹை ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆஹா, இது பிக்கப் சுத்தமாக இல்லைங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம சேல் போட்டுற வேண்டியதான். ஸோ அந்த விண்டேஜ் கார் பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடு பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. ஓகே, இது என்னது ஆடிவியா? இருங்க, என்ன காரணம் ஃபோட்டோ எடுத்து நம்ம சேல் பண்ணியில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். கேமரா ஓப்பன் பண்ண முடியல. ஓகே, காரையும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்தாச்சு, சேவ் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை சேலில் போட வேண்டியது. இது என்ன காரணம் பாரு, அட இது ஆடி S4 ஆட் இருக்குதுங்க, இப்போ நம்ம கொண்டு வந்து விட்டது. சரி ஓகே, இதையும் பார்த்தீங்கன்னா சேல் போட்டுருலாங்க. பாருங்கள், பை ப்ரைஸ் 9, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பென்ஸ் ஒரு 1000 செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு $10,000 வச்சு வச்சு நான் 10 இருங்க, கையெடுத்தால் தானே உங்களுக்கு தெரியும். 20,000 பார்த்தீங்கன்னா நான் சேல் போட போகிறேன். ஓகே, அதையும் இன்னும் இமேஜே போடலையா? 1000 இமேஜ் ஆட் பண்ணி விட்றேன். ஐயோ, எந்த கார் இமேஜ்னு தெரியலையே, இந்த கார் தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வெப்பேஜ் பாரு. ஓகே, ஆடி S4 பார்த்தீங்கன்னா சேல் போட்டு விட்டாச்சு. ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இந்த காரை நான் ரேஸ் வைக்கலான் இருக்கேன் கைஸ். ஏன்னா இதோட பிக்கப்பு தாறுமாறாக இருக்குது. வெறும் நம்ம வெறும் 1200 என்னும் போது வாங்கினோம். பட் இந்த காரு ஓரளவுக்கு தாக்கி பிடிக்கும் நம்பர். இருங்க, ஹை ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு நம்ம பார்த்துருவோம். 2வது கீரு 84, ரேஸ் வைக்க முடியுமா என்ன? எனக்கு கன்ஃபார்மாக தெரில. 2வது கீருக்கு 125, ஏங்க இது கண்டிப்பாக போகுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க, இந்த கார் ஜெயிச்சிரும் நம்புகிறேன். ரேஸ் பண்ணுற இடத்துக்கே வந்துட்ட மாட்டிருக்கு. இது வேறு ரீப்பேரெல்லாம் என்ன பண்ணல, பண்ணிட்டு ரேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஐயோ, இன்னும் ரேஸ் பண்ணுறதெல்லாம் நமக்கு அன்லாக்கே ஆகலையாட்டிருக்குதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும், நிறையா கார் சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன். கைஸ், இந்த விண்டேஜ் காரையும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ரீப்பேர் பண்ணலை. ரீப்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணிடலாம். ஃபுல்லாக ரீப்பேர் பண்ணிருங்க டாடி, எவ்வளோ இருக்கும்? ஓகே, இந்த காரை பார்த்தீங்கன்னா ரீப்பேர் பண்ணிட்டாங்க. போகலாமா? வரலாமா? வரலாமா? ரிவர்ஸ் வரலாம். ஏ, சேலுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 2-3 பேர் வந்து நிற்கிறாங்க டக்குன்னு. ஐயோ, ஏன்டா கொடுக்காலன்ட்டுருக்கீங்க? ஏ, பழி விடுங்கடா, ஏற்றிட போகிறேன். இந்த காரையும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம சேல் போட்டு விட்றலாம். டக்குன்னு ஃபோன் எடு, வெப்பேஜ் போ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காரையும் பார்த்தீங்கன்னா எது இந்த கார் இந்த காருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆட் பண்ணி விட்டுட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம 1000-2000 கிட்டத்தட்ட நம்ம இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பார்த்தீங்கன்னா வைக்கலாம். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா சேல் போட்டு விட்டாச்சு. ஏ, வந்திருக்காங்க, எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட நான் 10,000 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வச்சுருக்கேன். இவன் எவ்வளோ கேட்குறான்னு பார்ப்போம். ஏங்க, ஒரு $4,000 தாங்க கேட்குறான். இருங்க, இவன் எத்தனை ரூபாய்க்கு கேட்குறான்னு பார்ப்போம். ஓ, அவனுங்களே கேட்குறானுங்க பாருங்களேன். டேமேஜாக இருந்தால் டீ இவன் பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம எட்டி இருறா. ஒரே நிமிஷம், இவன் எத்தனை ரூபாய் கேட்குறான்னு மட்டும் வரேன். ஒரு நிமிஷம், அவன் கேட்டது சரியான ப்ராஃபிட்டுங்க, 18,000 கேட்டிருந்தான். இப்போ 16,000, வாய்ப்பே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு நம்ம செல் பண்ணிட வேண்டியதான். சரியான ப்ராஃபிட்டுங்க. அப்போ நம்ம டேமேஜை நம்ம ப்ரோ ஆல்ரெடி பழைய வீடியோவில் கமெண்ட் பண்ண மாதிரி தான். டே டே இறா, இங்கே போயிட்டான். ஆடா பாவி, ஏங்க 18,000 கேட்டாங்க, அதுக்குள்ளே போயிட்டாங்க. நீ எவ்வளோ கேட்குறேன்? ஏன் 18,000 என்னங்க ஏங்க? சரி, உங்களுக்காக 18,999 வேணா வாங்கிக்கோங்க, ஒரு $1,000 கம்மி. டேமேஜ்டா? ஏங்க டேமேஜெலாம் நான் குறைச்சி தாங்க இது பண்ணேன். ஆட்டே அமைச்சர் செல்றா, ஏ ஒழுங்காக ஓடி போயிரு. இவனும் 16,000, வாங்க வேறு கஸ்டமர் ஒருத்தனே நான் வெயிட் பண்ணுறேன். சே, அவனை கேட்டு செல் பண்ணுறதுக்குள்ள இதாயிடுச்சுங்க. இந்த பக்கம் ரெண்டு பேர் நிற்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க? இவன் 5 கேட்குறான். 5 கிடையாது பாட்டி, நீங்கள் கொஞ்சம் எச்சு வேலை கேளுங்க பாட்டி. 16,000 கிளம்புங்க, ஒருத்தர் 18 கேட்டான், அதனால 18 போகுன்னு தான் நினைக்கிறேன்.
இது எவ்வளோ கேட்குறான்னு பார்ப்போம். 2600 எப்படியா கண்டுபிடிக்கிறானுங்க கரெக்டாக? டி நான் வாங்கினதை விட நீ கம்மி ப்ரைஸ் கேட்குற, ஒழுங்காக ஓடி போயிடுறான், அடிச்சுக்கு இது வாங்கி இருங்க, டோன் செல்லே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றான். டோன் செல்றான், கிளம்படாடி, இங்கே வேறு ரெண்டு பேர் விற்கிறாங்களா? சரி கைஸ், நம்ம போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வரணும், இருங்க, அதுக்கெல்லாம் அந்த கார் ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேல் போட்டு விட்றலாம். ஓகே, இந்த காரும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிருக்கு கைஸ், இந்த காரையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேல் போட்ட வேண்டியது. ஆனால் சரியான பிக்கப் இருக்குதுங்க இந்த காரில், அது ஓட்டியில் நமக்கே தெரியும்ல, ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். வெறும் 2000 எதுவாக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த கஸ்டமர் இன்னும் இருக்காங்க, நைட்டும் வருவாங்களா என்ன? இன்னும் இருந்துக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்களேன். சரிங்க, டோன்ட் செல் கொடுத்துடலாம், 16000 விற்க முடியாது, நான் ப்ராஃபிட் வச்சு தான் விற்பேன். ஓகேவா, டோன்ட் செல், கிளம்பு, 5000 விற்க மாட்டேன், கிளம்பு கிளம்பு கிளம்பு. சரி கைஸ், இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம செல் போட்டுற வேண்டியதான். கேமரா பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் எடுத்துக்கலாம். கேமரா எடுத்துட்டு இந்த காரை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா செல் போட்டுற வேண்டியதான். 3 இப்போ நம்ம செல் போட்டிருக்குங்க, இதில் தான் நம்மளுடைய மெயின் ப்ராஃபிட்டே அடங்கியிருக்கு. ஓகே, இதையும் செல் போட்டாச்சு. இது எவ்வளோக்கு செலவு பண்ணால்? 1800 தான் கண்டிப்பாக. அதெல்லாம் 5 மேலே பார்த்தீங்கன்னா வைக்கலாங்க, ஒர்த்தான காருங்க இது. ஓகே, நான் போய் தூங்கி எந்திரிச்சிட்டு வந்துடுறேங்க கைஸ். 3 பார்த்தீங்கன்னா சேல் தான் போட்டிருக்கோம். இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, கார் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா கார் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு நல்ல கார் கிடைக்குமா, நான் டக்குன்னு போய் கார் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன் கைஸ். அது இல்லாமல் நம்மளுடைய ஷோரூமை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். டீ, இந்த காரெல்லாம் தரமாக இருக்குது, நல்லா ஆஃபர் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன்டா. என்னங்க 34000 சொல்கிறான், டீ போடா. ஈ, இந்த கார் என்னங்க, ரேஸ் கார் மாதிரி இருக்குது, இந்த கார் எவ்வளோ சொல்கிறான்னு பார்ப்போம். என்னங்க 2,00,000 சொல்லிக்கிட்டு இருக்கான், அடப்பாவி, அவ்வளோ காசுக்கு நான் எங்கடா போவேன் கைஸ். கார் மார்க்கெட்லேயே இந்த ஒரு கார் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம பார்கெயின் பண்ணி கேட்போம். 9500 கேட்டு பார்ப்போமா, இல்லை 9 கேட்டு பார்ப்போம், 9200 கேட்போம். ஏன்னா 9800 சொல்லியிருக்கான், 9200 ஓகேனா வாங்கிடலாம், லிட்டில் மோர் ஃப்ளெக்சிபிளா. சரி, 9500 கேட்குறேன், ஓகேவா, $300 மட்டும் கம்மி. ஓகே சொல்லிடு, ஓகே சொல்லிடு. ஹே, இந்த கார் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சுங்க. இது டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு பார்க் பண்ண முடியாதாங்க. இது என்னது, ரீபேர் டு ரீபேர் ஒன், ஹேவ் யுவர் கார்டு மூடு டு ரீபேர் பே ஒன்னா? ஓ மை காட், ஏங்க அப்படி ரீபேர் ஷாப்புக்கு மூவ் பண்ணிடலாமாங்க? ஃபைனலி அந்த காரையும் பார்த்தீங்கன்னா ரீபேர் மூவ் பண்ணிட்டேன், அதுதான் பெஸ்ட் வழி. இருங்க, இங்கே ஒரு கார் இருக்குது, இதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கேட்டு போவோம். 1000 இருந்தால் வாங்கிட்டு போயிடலாம். 14 காசு இல்லை, கிளம்புங்க. இங்கே ஒரு கார் அடிபட்ட கார் இருக்குது, இது எவ்வளோ இவ்வளோ இங்கே பாருங்கள், டேமேஜ் 70%, 4000 ஏ ஃபுல்லாக டேமேஜ் ஆகி கிடக்குதியா, என்ன கம்மி பண்ணியா? சரி, 4001 4001 டீல்னா டபுள் ஓகே, ஒழுங்காக ஒத்துக்கேன், இட்ஸ் நாட் அக்செப்டபுளா. இன்னுங்க சரி, 4200 4200 ஓகேவா? ஐ டோன்ட் வாண்ட் டு நெகோஷியேட்டா. சரி இப்போ 4000, யூ மேட் ரியலி குட் சைஸா, ஓகே. இதையும் பார்த்தீங்கன்னா டே டிரைவெல்லாம் நான் பண்ணிட்டு போகிறதில்ல, இதையும் பார்த்தீங்கன்னா ரீபேர் ஷாப்புக்கு விட்டுருவோம். சரி கைஸ், வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா 2 வாங்கியாச்சு. ஸோ இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா கார் இருக்குது வேறு மாதிரி. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ணுறதுல தான் இருக்குது மேட்ரு. ஸோ சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம செல். ஐயோ, இன்னுங்க கஸ்டமர் இவ்வளோ வலிஞ்சு நம்பிட்டு இருக்காங்க. ஐயோ, வந்துட்டேன் எவ்வளோ கேட்குறேன். இந்த கார் பார்த்தீங்கன்னா 1790, 1800, 2000, 3000, 4000 செலவு பண்ணியிருக்கேண்ணா. இன்னுங்க 2400 தான் கேட்குறான், டே 4000 செலவு பண்ணியிருக்கேன்டா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8000 கேளுங்கடா, அப்போ தான்டா. இன்னுங்க எல்லாம் 2000 கேட்டுக்கிட்டு இருக்காங்க, டோன்ட் செல்லே கொடுத்துடலாமா? ஆமாங்க, இருங்க, இவங்க வெயிட் பண்ணி குப்பை அடிச்சு கிடக்குது, அது குப்பை துடைக்கிறது வேறு என்ன நம்ம அன்லாக் பண்ணலீங்க. ஸோ இவன்ட்டு பார்த்தீங்கன்னா டோன்ட் செல்லே கொடுத்துடலாம், எதுக்கு 2000 வாய்ப்பே இல்லை. இங்கே பாருங்கள் நம்ம எவ்வளோ செலவு பண்ணிடுவோம், 2800. டே நான் செலவு பண்ண, ஏ இவன் வாங்கிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு, ஒரு 5000 வாங்குவான்னு நினைக்கிறேன். 2600, டே ஓடிடுங்கடா. 16 கைஸ், இந்த கார் என்ன 16 கேட்குறாங்க? இப்போ ஆடிங்கிறனால ஒரு வேலை இதான், 9800 நம்ம 10000 செலவு பண்ணி வச்சுக்கிறனாலும் மீதி 6000 ப்ராஃபிட்டு. சரி போங்க, 6000 ப்ராஃபிட் வச்சு பார்த்தீங்கன்னா நான் செல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீ எவ்வளோ கேட்குற இந்த காரை? இது பார்த்தீங்கன்னா 1800, ஒரு 300, ஒரு 2100 செலவு பண்ணியிருக்கோம். 2700, கிளம்பு கிளம்பு, இன்னும் நமக்கு நிறையா கஸ்டமர் இருக்காங்க. 2500, கிளம்பு கிளம்பு, உனக்கும் கிடையாது. ஒரு 3000 கேளுங்கடா. 2500, வாய்ப்பே இல்லை. கிளம்பு கிளம்பு, இந்த கார் எவ்வளோ பெரிய காரு, நீ எவ்வளோ கிட கேட்குற? டெர்ட்டி குப்பை அடித்ததுனால தான் அப்படி கேட்குறானுங்களோ, சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? வேணுங்க 2900 கேட்குறான். இன்னுங்க இந்த கார் ரொம்ப இது பண்ணுறாங்க, ரொம்ப கம்மி ரேட்டு கேட்குறாங்க. சரி 3600 உனக்காக, எனக்கு எதாவது அதில் ப்ராஃபிட் இருக்கான்னு கூட தெரில, ஆனால் 3600 உனக்கு தரேன் ஓகேவா, ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுறதா? ஓகே, நீ லீவ் பண்ணு, கிளம்பு கிளம்பு, டோன்ட் சொல்கிறான், கிளம்புடா. சரி கைஸ், நம்ம 2 பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷாப்பில் விட்டுருக்கோம், அந்த 2 பார்த்தீங்கன்னா நம்ம ரீபேர் பண்ணிட்டு வந்துடலாம். கைஸ் இந்த காருக்கு நம்ம பெயிண்ட் அடிச்சிருக்கூடாதுங்க, 1800 கட்டி நம்ம பெயிண்ட் அடிச்சது தான் தப்பாக போச்சு. நான் ஆல்ரெடி ரீபேர் பண்ணிட்டானுங்களா என்ன? இன்னும் ரீபேரே பண்ணல, ரீபேர் பண்ணுறான் இந்த காரு. தேர் இஸ் நோ, இந்த கார் ரீபேர் ஆகலையாமாங்க, வேறு மாதிரி. சரி கைஸ், இந்த காரையும் பார்த்தீங்கன்னா போய் நம்ம சேல் போட்டுற வேண்டியதான். ஆமாம், இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி சண்டேவா? ஓகே, மண்டே பார்த்தீங்கன்னா நம்ம மறக்காமல் இது பண்ணுங்க, லோன் போட்டிருக்கோம்ல அதுக்கு பார்த்தீங்கன்னா காசு கட்டணும்.
இப்போ எங்கே இதை சேல் வைக்கிறதுன்னு தெரியல, இடமே பத்தாதான் இருக்குது. ஓகே இங்கேயே சேல் விடுவோங்க. இது வேறு பெருசாக பண்ணுங்க. நம்ம இது பார்த்திங்கன்னா ஷோரூம் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நம்ம சேல் போட்டுற வேண்டிதான் கைஸ். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம சேல் போடலாம் கைஸ். ஃபோட்டோ போடணுங்கிறது கிடையாது. ஓகே இது பார்த்திங்கன்னா $9,500 பார்த்திங்கன்னா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு $20,000 குறைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நம்ம சேல் பார்த்திங்கன்னா போட்டு விட்டாச்சு. வாங்கடா வாங்கடா வாங்கடா, இந்த டம்மி காரை வாங்குறதுக்கு வந்திருக்கான். என்னங்க எல்லாருமே இது 2,900 தாங்க கேட்டுட்ருக்காங்க. நம்ம தேவையில்லாமல் செலவு ரொம்ப அதிகமாக பண்ணிட்டோம் போல இருக்குது. டே அட்லீஸ்ட் வாங்கின காசாச்சு கொடுங்கடா. ஒரு 4,000 கேட்டாங்கன்னா ஓகேங்க, இப்போவே செல் பண்ணிடுங்க. ஏ குப்பம் வந்துருக்க மாட்டேருக்கு. ஓகே இதை தூக்கி இங்கே போட்டுடலாம். ஏ எக்ஸ்பீரியன்ஸ் ஏறிட்டே இருக்குதுங்க. எப்படியாச்சும் நெக்ஸ்ட் லெவல் போனோம்னாச்சு பரவாயில்லைங்க கைஸ். அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன்ல, இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆ அப்கிரேட்ஸ்ன்னு இருக்குதுல்ல, இதில் பார்த்தீங்கன்னா $2,00,000 இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ரெண்டே அப்கிரேட் பண்ண முடியுமா கைஸ். இந்த ஸ்பீட்லலாம் போனால் பத்தாதாட்டிருக்கேன், நம்ம இன்னும் நிறையா ஸ்பீடில் போன மாட்டிருக்கேன். சரி ஓகே, அந்த காரும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டானுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணுற வேண்டிதான். நம்ம மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சுங்க. இப்போ வழி விடுங்கடா, அந்த கேப்பில் விட முடியுமா? விட முடியுமான்னு வேறு தெரியலையே. ஐயா அதுலேயும் ஓட்டுறோம் தாண்டா டிபிஜி, எப்படி ஓட்டுறோம் மட்டும் பாருங்கள். எப்படி வேறு மாதிரி இன்ஜின் ஆஃப் பண்ணு. இதையும் பார்த்தீங்கன்னா சேல் போட்டுவிடு. ஃபோட்டோக்கு இது சேல் பண்ணணுமா என்ன தெரியல. சரி நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா சேல் போட்டுவிடும். ஓகே இப்போ இந்த காரனு பார்த்தீங்கன்னா இந்த கார் தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 5,800 செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ரேட்டு. எவ்வளோக்கு வாங்குறீங்களா வாங்கடா பார்ப்போம், எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்துருவோம். ஓகே இவன் பார்த்தீங்கன்னா கார் வாங்குறக்கு வந்திருக்கான். 9,500 இவன் எவ்வளோ கேட்குறான்னு பார்ப்போம். 10,000 தானா? டேய் உனக்கு கிடையாதுடா, கிளம்புடா. 10,000 கொடுக்க முடியாது டி. இந்த காரை ஃபஸ்ட்டு தள்ளி விடணுங்க. இந்த கார் ஏதோ நமக்கு ராசி இல்லாத கார் ஆட்டிருக்கு. 2,400 ஓடி போயிடுறாடி. இது 9,500 10,400 ஓடி போயிரு கிடையாது. இன்னுங்க டீல் நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணுறோமா என்ன என்னன்னு தெரில, பட் ரொம்ப லேக் ஆகிட்டுருக்கு. சம்திங் நம்ம இதுலேயும் நின்றுட்டுருக்கோம். ரொம்ப நேரமாக இதை செல் பண்ணுறக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே கப்பிச்சுப்போம். இந்த கார் தான் ராசிலின்னு நினைக்கிறேன், அதை செல் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வாங்க வாங்க வாங்க, இது 6,000 கிட்டத்தட்ட. இது எவ்வளோ கேட்குறான்னு பார்ப்போம். 6,600 சரி, 6,600 செல் கிளம்பு. நெக்ஸ்ட் இது ராசியான காரு, இது எவ்வளோ கிட்டத்தட்ட 2,200 செலவு பண்ணியிருக்கோமா. ஓகே இது ராசியான காரு, நீயும் கிளம்பு கைஸ். எல்லாமே கொஞ்சம் தான் ப்ராஃபிட்டு, பட் பார்த்தீங்கன்னா நான் செல் பண்ணி விட்டாச்சு. $600, $300 அந்த மாதிரி தான். ஒரு காருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயிடுச்சு. என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. டே இதை வந்து வாங்கிட்டு போடாடி, இந்த ஒரு கார் தான்டா இருக்குது உனக்காக நான் ஆஃபரில் கொடுக்குறேன்டா. ஒரு 12,000 ஓகேவா? 9,400 தான் அதிகமாக கேட்குறான். சரி ஒரு $1,000 எச்சு வைங்கடா. 10,500 ஓகேவா? ஏ 10,500 ஓகே சொல்லிட்டான், வாங்கிட்டு போயிட்டாங்க. 43 வேறு மாதிரி கைஸ். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பல்கான கார் நல்ல 43 ஒரு அளவுக்கு நல்ல கார் வாங்கி நம்ம ப்ராஃபிட் வச்சு விற்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா கார் மார்க்கெட் போவோம். இன்றைக்கி தான் கார் மார்க்கெட் ஓப்பனில் இருக்கல. சரி வாங்க இங்கே ஏதாச்சும் நல்ல கார் பார்ப்போம். ஏதோ ஒரு கார் ரேசிங் கார், ஐயோ அது 200,000 என்னமோ. இவன் ஓரளவுக்கு டீசலான ப்ரைஸ் நினைக்கிறேன். லார்டு மஸ்டாங்கா? ஃபோர்டு மஸ்டாங்கு தான் லார்டு மஸ்டாங் வச்சுருக்கீங்களாடா. ஓகே இதை பார்த்தீங்கன்னா நம்ம பார்கெயின் பண்ணி பார்ப்போமா கைஸ். இதை வச்சு ரேஸ் போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பார்கெயின் ஒரு 31,000 கேட்குறேன். 31,000 ஓகே சொன்னோன்னா வேறு மாதிரி நல்ல டீலு, லிட்டில் பிட் மோர் ஃப்ளெக்சிபிளாக. சரி உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு 32,000 வரண்டாடி. 32,000 ஓகே சொல்லிடுறா, எனக்கு நிறையா வேலை இருக்குடா. ஐ கனாட் அக்செப்டா. அடே போடா, எனக்கு லார்டு மஸ்டாங்க வேண்டாம், ஃபோர்டு மஸ்டாங்க வேண்டாம், கிளம்பு. இங்கே பாருங்கள் ஓப்பன் டைப் கார், இந்த கார் நிறைய பேர் வாங்குறவங்களுக்கு. ஏ இது ஃப்ராடு ஸ்கேம், அந்த மூஞ்சியே நம்ம வாங்கக்கூடாதுங்க. இது என்ன காரு, ராங்கி R7? என்ன காருங்க, என்ன கார் பேர் இப்படி மாற்றி வச்சுருக்கானுங்க. நான் கரெக்டாக 43,000 சொல்கிறான். டே இவனு ஸ்கேமுங்க, மூஞ்சியை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன். இந்த மூஞ்சியும் பார்த்தா நம்பர் மூஞ்சி மாதிரி இல்லையே. 2,000 தானா? பார்கெயின் பண்ணி பார்ப்போமா. ஒரு 2,500 பார்கெயின் பண்ண முடில. 2,500 சொன்னானா ஓகே தான் இந்த காரு. சரி 2,750 ஓகேவா? 2,750 உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். சரி போங்க, 2,900 தானே, அதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிடலாம். ஸோ இது டேய் காரில் ஏறாதரா, இது டேய் காரில் இது கடை ஏறா, இது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பேர் ஷாப் விட்றலாம். ரிப்பேர் ஷாப் பார்த்திங்க, ஐயோ தூங்குற டைம் ஆயிடுச்சாட்ருக்கு. யாராது ஹோம்லெஸ்ஸா? ஏன் நம்ம வேலைக்கு எடுத்துக்கலாம் போல் இருக்குதுங்க. அப்போ ஹையர் பண்ணிடுவோமா? ஹோம்லெஸ் மேன் வில் ஸ்டார்ட் ஒர்க் டுமாரோவா? டீ நான் வேலைக்கு ஆள் எடுத்துட்டுங்க வேறு மாதிரி. சரி இப்போ போய் நம்ம தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்துடுவோம். அவன் என்ன பண்ணுவான்னு வேறு தெரில. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் போகணும், கண்டெய்னர் போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்துடலாம். வாவ் இன்னைக்கு தாங்க ஒரு 22,000 ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லாது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாபம் அந்த மாதிரி தான் இது சொல்லும், டெய்லி ரிப்போர்ட் மாதிரி. சரி கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ஆஃபீஸ் போகணும். போய் நம்ம பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட்ட வேண்டியது இருக்குது, லோன்லாம் கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிடலாம். யூ கிளீன்டு தி ஆஃபீஸா? அட இவனத்தை வேலைக்கு எடுத்தோமா, இவனை எல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிக்குவான் போல இருக்குதுங்க.
சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டிடலாம். வெப் பேஜில் பேங்க் போய்க்க லோன் எவ்வளோ கட்டணும்னு வரத்துலையே பில் கட்டுறது. ஆமாம், பில்ஸில் போய் நம்ம கட்டிக்கலாங்க. பில்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு 123, கார்ஸு, எம்ப்ளாயி. கார்ஸுக்கு எதுக்குங்க கார் போடுறான், கார்ஸுக்கு எதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணிக்க, ஜிஎஸ்டிக்கு இது போட்டிருக்கானா என்னென்னு தெரியல. பேங்க்கு நமக்கு பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிடலாம் ஓகேவா. அதையும் பார்த்தீங்கன்னா கட்டியாச்சு. மீதி 35,000 தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அதை காரில் எடுத்துகிட்டு வந்து வைக்க மாட்டேன்னா என்ன, இருங்க இது ரீப்பேர் பண்ணிட்டானான்னு பார்ப்போம். ரீப்பேர் ஆல்ரெடி பண்ணிட்டான் போல இருக்கு. சரி கைஸ் வாங்க போகலாம். ஏ இந்த கார் பிக்கப் நல்லாதான் இருக்கிற மாதிரி இருக்கு, சவுண்டு கேட்குதா, அதே இடிச்சுடா. ஓகே, இந்த காரையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேல் போட வேண்டியதான். வாவ், கார் ஏதோ சம்திங் இந்த காரில் இருக்குதுங்க. வெப்பேஜ் போய்க்குவோம். இப்போ நம்மகிட்ட என்ன கார் இருக்குது, இந்த ஒரு கார் தான் இருக்கா. ஸோ 2935 நம்ம பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 12,999 பார்த்தீங்கன்னா சேல் போடுவோம் ஓகேவா. ஸோ இவனை விற்று சேல் பண்ணிடுவானே நான், இருங்க இவன்ட்ட போய் ஏதாச்சும் பேச முடியுமா, ஒன்றுமே பண்ண முடியாதா. ரைட்டு கைஸ், ஒரு 2000 இயர்ஸ் லேட்டர் ஓகேங்களா. ஸோ நிறையா கார் பார்த்தீங்கன்னா மாற்றி சேல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு டெவலப் ஆயாச்சு. நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கார் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் BMW, இது பார்த்தீங்கன்னா ஃபோர்டு மஸ்டாங் வாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் பணக்காரன் ஆகிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபோர்டு ஏதாவது இந்த கேமில் லார்டு மஸ்டாங்னு வச்சுருக்காங்க காப்பி ரைட்டுக்காக. ஸோ இவள் பார்த்தீங்கன்னா 32,000 பார்கெயினே பண்ண முடியாதா. ஏன் என்னாச்சு, என்னங்க பார்கெயின் ஆப்ஷனே ஒன்று காணா. சரி ஓகே, இந்த கார் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிடுவோம். ஓகே, இந்த காரையும் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ஸோ டைரெக்டாக இந்த காரை பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்பேர், எங்கே ரீப்பேர் கொண்டு போக முடியல, என்னங்க வம்பா இருக்குது, ரீப்பேருக்கு அப்படியே மூவ் பண்ண முடியல. ஒருவேளை காஸ்ட்லி காரணம் இருங்க, ஸ்கில் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் இது போகலான்னு பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்பான்ச்சு, நீங்கள் அப்பப்போ குப்பையாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஓ எம்ப்ளாயி கார் வாஷா, எம்ப்ளாயி ஸ்டார்டிங் வாஷிங் யுவர் கார்ஸ் யூ ஹேவ் டு பார்க் யுவர் கார் அண்ட் கெட் ஆஃப் டாப் கார் டு அன்லாக் யூ நீட் டு ஹையர் ஒர்க்கர். அப்போ ஓகேங்க, ஆனால் இதுக்கு ரெண்டு ஸ்கில் பாயிண்ட் வேணுமா. ரைட்டு, இதுக்கும் ரெண்டு ஸ்கில் பாயிண்ட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டர் பார்க்கைனா கைஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாகவும் பார்த்தீங்கன்னா செல் பண்ணிக்கலாம், எச்சு வச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சர் தான் இது, அந்த மாதிரி ஒரு ஸ்கில் பாயிண்ட்டு இது கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை நான் அன்லாக் பண்ணுறேன் ஓகேங்களா. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காரை நம்ம ஓட்டிட்டு போக வேண்டியது தான். ஐயோ, ஃபஸ்ட் டைம் ஃபோர்டு மஸ்டாங்க, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ரேஸ்க்கு இது விடலாமா என்ன, ஃபோர்டு மஸ்டாங்கை வச்சு. ஆனால் பிக்கப் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறமா, ஐயோ இடிச்சிடாதீங்கடா. பிக்கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு இல்லை, ஆனால் போக மாட்டேதாங்க இருக்குது. ஃபோர்டு மஸ்டாங்குன்னு சும்மாவாக சொல்கிறாங்க. போயிட்டு இது நீட்டாக கலரெலாம் மாற்றிட்டு நல்லா இது ரெடி பண்ணிட்டு. ஸோ நான் என்ன, ஹேண்ட்லிங் சுத்தமாக இல்லை, என்ன ஹேண்ட்லிங் சுத்தமாக இல்லைங்க அந்த காருக்கு. ஐயோயோ இடிச்சிடாதீங்கடா, சீரியஸாக சொல்கிறேன், ஹேண்ட்லிங் சுத்தமாக கிடையாது. வல்ட்டுது அப்படியே வண்டி, லைட்டாக திருப்பினாவே பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போகுது. கலர் மாற்றிட்டு நல்லா நீட்டாக இதை பார்த்தீங்கன்னா நான் நல்லா எச்சு வேலைக்கு பார்த்தீங்கன்னா நான் விற்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீப்பேர் ஷாப் போயிடுவோம். போயிட்டு நம்ம ரீப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுவோம் ஓகேவா. ஓகே, வெளியே வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீப்பேர் 280 தான். ஆமாம், பேக் டோர் மட்டும் ஏதோ அடி வாங்கியிருக்கும் போல இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு கைஸ். அந்த கேப்பில் ஆமாங்க, ஆட்டோ எலக்ட்ரிக்ஸ் டியூனிங் இதை ஏதாச்சும் பண்ணி பார்ப்போமா, டியூன் பண்ணிக்கு இது விற்கலாமா என்ன தெரில. கார் செல் பண்ணுறக்கெல்லாம் டியூன் பண்ணி விற்க வேண்டியது இல்லை, நம்ம ரேசிங் காருக்கு தான் தேவை. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம டேப்லெட்லேயே அப்கிரேட் பண்ணிக்கலாங்க. டேப்லெட் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்கிரேடு. ஸோ 2,00,000 கொடுத்து நான் அதை பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ண போகிறேன். ஃபைனலி அப்கிரேட் ஆஃபீஸ், நைஸு. டோன் ஏதோ இருக்குது, என்னது டோ ஸ்லாட்டுனா. ஓ இங்கே பாருங்கள், டோ பண்ணிக்கலாமாங்க. ஓ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டோ கொடுத்துட்டோம்னா அந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதுக்கு வந்துடும் போல் இருக்குது. ஓகே, அதையும் பார்த்திங்கன்னா பைக் பண்ணியாச்சு. டோ ஸ்லாட் 2 ப்ளஸ் 1 ஸ்லாட்டா, ஓகே. இது என்னென்னு தெரில, ஐ மீன் அதான் நம்ம இப்போ அங்கே கார் பை பண்ணுறோம்னா டக்கு டக்குன்னு காரை நம்ம டோ கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பார்க் ஆயிரும் போல இருக்குது. ஓகே, அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாச்சு, அப்கிரேட் பண்ணியாச்சுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸு, கொஞ்சம் நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோர் மஸ்டாங் வரட்டு இருங்க, அது பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு, ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிவிட்டு ஸ்கில் பாயிண்ட் எதுவும் அன்லாக் ஆகிருக்கு. எவ்வளோ ஸ்கில் பாயிண்ட் இருக்குது, ஒரு ஸ்கில் பாயிண்ட் இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாஞ்ச் போடலாம். இதுக்கு எவ்வளோன்னு பாரு, இது ஒன்று தானா கைஸ். இப்போ ஸ்பாஞ்ச் போடலாமா, மறுபடியும் இது இது போடலாமான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்பாஞ்சு போட்டோம்னா நம்ம தொடச்சு கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு சேல் பண்ணலாம்.
அதுக்கு தான் வாட்டர் வாஷ் இருக்குல்ல, நம்ம ரெண்டு பாயிண்ட் சேர்த்து வச்சு கம்முன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கார் வாஷ் போட்டுடலாம் ஓகேங்களா. அவன் பாட்டுக்கு வாஷ் பண்ணிகிட்டு இருக்கட்டும், எவன் தொடச்சிட்டு இருக்கிறது கரெக்டு தானே நான் சொல்கிறது. சரி வாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளாம் இப்போ பிஸ்னஸ்மேன், பெரிய பிஸ்னஸ்மேன் ஆயாச்சு. ஸோ அதனால இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தொடக்க வேண்டியதில்ல. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் ஆயாச்சு. வாங்க ஃபைனலி இந்த காரை கொண்டு போய் கலர் மாற்றிட்டு ரெட் கலர் ஃபோர் மஸ்டாங் வச்சோம்னா வேற லெவலில் இருக்குங்க. ஸோ அதனால் டேய் கார் எடுங்கடா, நான் ரீப்பேர் பண்ணணும். இல்லை அப்படியே உள்ளாமா என்ன? ஐயோ இடிச்சிட்டேங்க தெரியாமல். டே அதை ரீப்பேர் பண்ணி அகட்ட எடுங்கடா டி, நான் பெயிண்ட் அடிக்கணும்டா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இருங்க நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வண்டி எடுக்காமல் நின்றுருக்காங்க. கார் எடுக்கிறியா இல்லடா டி? கார் எடுறா ப்ளீஸ். ஆ கார் எடுத்துட்டாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்க் பண்ணிட வேண்டியதான். என்னுடைய ஃபஸ்ட்டு காஸ்ட்லி கார் கைஸ், 34,000 பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி நான் வாங்கியிருக்கேன். எவ்வளோன்னு கூட எனக்கு மறந்தே போச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃபுல்லி ரெட், ஓகே வேற லெவல் இருக்குது ஃபுல்லி ரெட்டில். வேறு ஏதாச்சும் மாற்றலாமா என்ன? ஃபுல் ரெட்டு பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஸோ கரண்ட் கலரு, ஃபேக்ட்ரி கலரு, ஓகே பெயிண்ட் கலர், கலர் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணியாச்சு. பார்ட்ஸ் நோ பெயிண்ட் பார்ட்ஸ், ஓகே பாலிஷ் பண்ணலாமா என்ன? பாலிஷ் பண்ணாலும் இன்னும் சூப்பராக தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐயோ ஸ்மூத்னஸ்ஸே வேணாங்க, மீடியமாக பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் வச்சுக்குவோம். அதையும் பார்த்தீங்கன்னா பாலிஷ் கொடுத்தாச்சு, வேற மாதிரி தரமான காருங்க. ஸோ இருங்க இப்போ இதை கொண்டு போய் நம்ம டியூன் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ டியூன் எந்த அளவுக்கு டே 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 ஸ்லோ 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 இடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஐயோ தெரியாமல் இடிச்சிட்டேங்க. ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக வேடா வருவேன் சட்டி பையில கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ஏதோ பண்ணுறோம் பார்ப்போம். ரேசிங் கிட்டு போட்டுருமா? ஓகே ரேசிங் கிட்டு போட்டாச்சு. டர்போம் போட்டுருமா? டர்போம் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ட்ரிஃப்ட்டு கிட்டு, டிஃபால்ட்டு கிட்டு, சஸ்பென்ஷன் ஆல்ரெடி இருக்க மாட்டேது, இருக்குது அப்டேட்டா. ஓ லைட்டெல்லாம் வேணா போட்டுக்கலாமா? அதையும் பார்த்தீங்கன்னா அப்கிரேடு. நம்பர் பிளேட்டு, அதுக்கப்புறம் வீல். ஆமாங்க வேறு வீல் மாற்றணுங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா வீல் நல்லாவே இல்லை. ரேசிங்க்கு ரேசிங் கார் மாதிரி இருக்கணும்டா கொஞ்சம். இதே ஒயிட் கலரில் இருந்தால் பரவாயில்ல. ஓகே இந்த கார் இது ஓகேங்க, இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியாச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரீப்பேர் பண்ணும். இருங்க நான் டக்குன்னு ரீப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். கைஸ் பார்த்தா இவனுங்களே பிளான் போட்டு வச்சுக்க போனாங்களாட்டு இருக்குது. டீ இங்கே கார் கொண்டு வந்தா இங்கே பிரேக் பிடிக்காத மாதிரி பண்ணிடு, இடிச்சுட்டு அதில் பணம் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருப்பானுங்க போல இருக்கு. காரை கொண்டு போகிற பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குதுங்க அந்த இடத்துல. அவ்வளோதான் நான் ரீப்பேர் பண்ணிட்டானோ வேற லெவல். சரி கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். இருங்க இது அப்படியே நம்ம பார்க் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோ, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டோ கொடுத்தேன், அது எங்கே போய் பார்க் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இருங்க ஓ வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பார்க் ஆகிருக்குங்க. நம்ம வீட்டுக்கு வெளியே ஆண்டா அடி, எவ்வளோ பெரிய காரு இங்கே வந்து பார்க் பண்ணியிருக்கேன் அடி. எடுங்கடா கைஸ் இதுதான் கைஸ் என்னுடைய ஆஃபீஸ் எப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்கான். ஃபோர்டு மஸ்டாங்கும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இருங்க ஸ்கில் பாயிண்ட் வந்திருக்க மாட்டிருக்கு. ரெண்டு ஸ்கில் ஒரு ஸ்கில் பாயிண்ட் தான் இருக்கா. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இதை போட்டு விட்டுலாம் ஓகேங்களா. ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் பார்த்துக்கு தண்ணி சர்வீஸ், அதாவது இதை பார்த்தீங்கன்னா குப்பையாக இருந்துச்சுன்னா அவனே பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்குவான். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா. கைஸ் இந்த எபிசோடு பார்த்திங்கன்னா சிறப்பாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இனி வரப்போகிற எபிசோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹை எண்டு காரு, நல்ல ரேசிங் காரு, ஹாஸ்ட்லியான கார் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ண போகிறோம். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேற லோன் டெஸ்ட்டான கார் ஃபார் சேல் சிமிலேட்டரில் சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா பை பை. சி கைஸ் எல்லாருக்கும் பாய்.